சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மலர். சாதாரணமான விஷயத்த, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த பேசி பேசியே பெருசாக்கிறாங்க. அது பெருசாக்குனதுல எங்க அம்மாக்கும் தானே பங்கு இருக்கலாம். ஆனா எங்க அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசணும்? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன வந்துச்சு? அத்தைக்கு குடும்பத்துல நெருக்கடி வந்துருச்சுங்க. மக மேல கொலப்பலி விழுந்துருச்சு. மகாவோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா ஆயிடுச்சு. அதுதாங்க அத்தைய நில குளிய வச்சிருச்சு. மலர், நம்ம எல்லாருமே நில குளிஞ்சு போய் தானே இருக்கோம். அதுக்காக நம்ம எல்லாம் இப்படியா பேசிட்டு இருக்கோம்? இங்க பாருங்க, நெருக்கடி வரும்போதெல்லாம் நாக்கு பரல தான் செய்யும். அது மனுஷனோட இயல்பு. இப்ப நானே வழியில உங்ககிட்ட சீர்லையா, அப்படிதானே இதுவும்? இங்க பாரு மலர், எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையும் எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலைமை வந்தாலும் நம்ம குணத்தை மாத்திக்க கூடாது, அப்படித்தான் இருக்கணும். நீங்க சொல்றது சரிதாங்க, ஆனா அது ரொம்ப கஷ்டம் மலர். இப்ப எங்க அம்மாவோட பேச்சு நடவடிக்கை இதெல்லாம் உனக்கு கஷ்டமா இல்லையா? அவங்க பேசும்போது ஒரு மாதிரி நடந்துக்கும் போதும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா கோவம் எல்லாம் போயிடுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பிரச்சனை வந்தா அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க? அதோட அத்தையோட இயல்பு ஏத்த மாமாவும் இறக்கமாவும் இருக்கிறது தானுங்க. திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க. ஏன், உங்க விஷயத்தையே எடுத்துக்கோங்க. பிரசாத் அத்தானுக்காக உங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக பிரசாத் அத்தானே வேணான்னு சொன்னாங்க. அந்தந்த நேரத்துல அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் செய்வாங்க. அதுதானுங்க அவங்க கேரக்டர். மாமா மாதிரி எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்கிற ஆள் அவங்க இல்லல்ல. மலர், என்ன விட எங்க அம்மாவை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா என்னால செய்ய முடிஞ்சது என்ன தெரியுமா? எங்க அம்மா பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்க முடியும். என்னங்க நீங்க இப்ப எதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? எங்க அம்மா வந்தா பேசினாங்க, அதுக்காக நான் என்ன உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேனா? பேசாம இருங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லு. நாளைக்கு வளைகாப்பு முடிஞ்சு சென்னை எங்க அம்மா வீடு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆமால? அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் அங்கதான் இருக்கணும். ஆமால? நான் அங்க இருக்கும்போது நீங்க தினமும் என்ன வந்து பாக்கணும். கண்டிப்பா வந்து பாப்பேன். தினமும் ஒரு வேளையாச்சும் என் கூட நீங்க சாப்பிடணும். அது எப்ப வேணாலும் ஓகே, காலையிலயோ மதியானமோ ராத்திரியோ, அது உங்க வேலையை பொறுத்து இருக்கு. ராத்திரி நீங்க வந்தீங்கன்னா மொட்டை மாடியில உட்காந்துட்டு நீங்க, நானு, பாப்பா மூணு பேரும் நிலா சோறு சாப்பிடலாங்க. பாப்பாவா? பாப்பா எங்க வந்துச்சு? அது இன்னும் பிறக்கவே இல்லையே. பிறக்கலன்னா வயிற்றுக்குள்ள இருக்குல்ல? வயிற்றுக்குள்ள உட்காந்துட்டே எனக்கு பசிக்குது, எதையாவது சாப்பிட்டு எனக்கும் சாப்பாடு அனுப்பு அப்படின்னு மூளைக்கு மூளை உதச்சிட்டே இருக்குங்க. வேணா கை வச்சு பாருங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தடவை பேசிருக்கேன். ஆமா, என்ன பாக்குறதுக்கு நீங்க கரெக்ட்டா வரலன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன். கரெக்ட்டா வந்துட்டனா? அப்பவும் அப்படி தான்டா சொல்லுவேன். இது சூப்பர். சரி, இப்போ எனக்காக நான் சொல்றதை நீங்க கேட்கணும். ஏய், எப்பவே நான் அத தான செஞ்சிட்டு இருக்கேன், நீ சொல்றத தான செஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, ஃபோன் பண்ண உடனே ஹாஸ்பிடல்ல வந்து நின்னுட்டீங்கல்ல. விடே விடே, இப்ப போய் எதுக்கு அத போய் பேசிட்டு? இதுக்காவே நான் சொல்றேன், நீ என்ன செய்யணும் சொல்லு, மீராம அப்படியே செய்ற. என்ன வாடி பொடின்னு பேசணும்? ஏய், என்ன இது? சிச்சி, பேசுடா. என்ன போய் பேசுடா, நீ பேசுற வரைக்கும் நான் இப்படிதான் பேசுவேன்.
என்னடி மலர் சொல்லடி மலர் சொல்லுங்க. இங்க பாரு மலர், நான் கோபத்தோட உச்சத்துல எவ்வளவு இருந்தாலும் சரி, உன் மேல எவ்வளவு ஆத்திரமா இருந்தாலும் சரி, உன் கூட எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி, என்னைய மறந்தும் கூட உன்னை வாடி போடின்னு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு வேற எதுவுமே வேண்டாங்க. என் பிரசவ நேரத்துல நீங்க கூட இருந்தாலே போதும். செஃப்ல வலியா இருந்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா உங்க பிள்ளைய பெத்து கொடுத்துருவாங்க. Thanks, Dad.